அனைவருக்கும் வணக்கம். நஞ்சு உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருள், அதாவது செல்வம், பணத்தை பத்தி நம்ம எழுத போறோம். பணம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். நல்லா படிக்கணுமா, பணம் வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, பணம் வேணும். கடையில் போய் ஒரு கப் தண்ணி வாங்கி குடிக்கணுமா, பணம் வேணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணுமா, பணம் வேணும். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணுமா, பணம் வேணும். இப்படி பணம் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை இந்த பிரபஞ்சம், கடவுள் நம்மளை எல்லா விதத்துலேயும் நம்மளை ஆசீர்வாதமாக கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்காக நம்ம ஒவ்வொன்றையும் நினைத்து எழுதி அதுக்காக நன்றி எழுத போகிறோம். பணம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே வறுமையில் இருந்திருப்போம், அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தி இருந்திருப்போம். ஆனால் அந்த நிலைமை இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த செல்வங்கள், பணம், இன்னும் வீடு, சொத்துகள், நகைகள், பேங்க் அக்கௌண்ட், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரங்கள், இப்படி எல்லாவற்றாலையும் நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்கோம். இது ஒன்று ஒன்றையும் நம்ம எழுதி அதுக்காக நன்றி எழுத போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதும் பொழுது சத்தமாக சொல்லி அதை உணர்ந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து அதுக்காக நீங்கள் நன்றி எழுதுங்க. குறைஞ்சபட்சம் 10-15 நிமிஷமாவது தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 30-50 மேற்பட்ட எண்ணிக்கை கூட நீங்கள் எழுதலாம். ஒவ்வொன்றுக்கும் எழுதி 3 தடவை நன்றி நன்றி நன்றின்னு எழுதுங்க. இன்றைய நாள் முழுவதும் இந்த செல்வங்களால் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நினைத்து சந்தோஷப்படுங்க. இன்றைய நாளில் இந்த பயிற்சியை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.